हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரேம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் பத்து த்ரிவர்கம்னா अधिकृच्रेण भजेत गृहमेदि अपि यथा देशं यथा कालं यावद् दैवोपपातितं वन् <laughs> बै वन् मणि த்ரிவர்க மூன்று கோட்பாடுகளான அறம்பொருள் இன்பம்னா இல்லை அதிக்குறேன கடும் முயற்சியால் பஜேத நிறைவேற்ற வேண்டும் கிரகமேதி குடும்ப வாழ்வில் மட்டுமே விருப்பமுடையவன் அப்பி என்ற போதிலும் எதா தேசம் இனத்திற்கேற்ப எதா காலம் கல காலத்திற்கேற்ப யாவத் எவ்வளவு தெய்வ பகவானுடைய அருளால் உபபாதிதம் அடையப்பட்டதோ டிரான்ஸ்லேஷன் ஒரு பிரம்மச்சாரியாகவோ சந்நியாசியாகவோ அல்லது வானப்பிரஸ்தனாகவோ இல்லாமல் ஒரு குடும்பஸ்தனாக இருப்பவன் கூட அறம் பொருள் இன்பம் ஆகிய இந்த மூன்றையும் தேடுவதில் அதிகமாக பாடுபடக்கூடாது இல்லற வாழ்வில் கூட பகவானின் அருளால் காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப குறைந்த முயற்சியுடன் கிடைப்பதைக் கொண்டு உடலையும் ஆத்மாவையும் இணைத்து வைத்திருப்பதில் ஒருவன் திருப்தி அடைய வேண்டும் ஒருவன் உக்ர கர்மத்தில் அதாவது கடினமான உழைப்பில் தன்னை ஈடுபடுத்திக் கூடாது பர்பட் பை சிலப்பிரபா ஜெயசில பிரபாத் மனித வாழ்வில் அடையப்பட வேண்டியவை நான்கு அவை ஒன்று தர்மம் அறம் இரண்டு அர்த்தம் அதாவது பொருள் மூன்று காமம் அதாவது சந்தோஷம் மற்றும் நான்காவது மோட்சம் வீடு பேரடைதல் என்பவை ஆகும் முதலில் ஒருவன் சமய கோட்பாடுகளை அனுஷ்டிக்கும் சமயவாதியாக இருக்க வேண்டும் பிறகு தன் குடும்பத்தை பராமரிப்பதற்கும் தன் புலன்களை திருப்திப்படுத்துவதற்கும் கொஞ்சம் வருவாயை அவன் தேடிக்கொள்ள வேண்டும் புலன் இன்பத்திற்குரிய முக மிக முக்கியமான சடங்கு திருமணமாகும் ஏனென்றால் ஜட உடலின் அத்தியாவசிய தேவைகளில் உடல் சுகமும் ஒன்றாகும் என் மைதுனாதி கிரகமேதி சுகம் ஹி துச்சம் அதாவது உடல் சுகம் வாழ்வின் மேன்மைக்குரிய ஒரு தேவை அல்ல என்ற போதிலும் பௌதீக சுபாவங்களின் காரணத்தால் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் கொஞ்சம் புலன் இன்பம் தேவைப்படுகிறது பொருளாதார முன்னேற்றத்தின் பொறுப்பை முக்கியமாக வைசியர்களிடமும் கிரகஸ்தர்களிடமும் ஒப்படைக்க வேண்டும் மனித சமுதாயம் நான்கு வர்ணங்களாகவும் அதாவது பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்ரர் என்ற நான்கு வர்ணங்களாகவும் அதன் பின் நான்கு ஆசிரமங்களாகவும் அதாவது பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சந்நியாசி என்று நான்கு ஆசிரமங்களாகவும் பிரிக்கப்பட வேண்டும் கிரகஸ்தர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் தேவையாக உள்ளது ஒரு மனைவியுடன் வாழும் பிராமண கிரகஸ்தன் கற்றறிந்தவனாகவும் அத்தியன பிறரை பண்டிதர்களாக மாற்றுபவனாகவும் அத்தியாபன பரமபுருஷராகிய விஷ்ணுவை வழிபடும் முறையை கற்றுக்கொள்பவனாகவும் யஜன மற்றும் பகவான் விஷ்ணுவை அல்லது தேவர்களை கூட வழிபடும் முறையை ந பிறர்க்கு போதிப்பவனாகவும் யாஜன இருப்பதில் திருப்தியடைய வேண்டும் ஒரு பிராமணன் அத்தியன அத்தியாபன யஜன யாஜன அதாவது ஒரு கற்றறிந்தவனாகவும் பிராமண கிரகஸ்தன் கற்றறிந்தவனாகவும் பிறரை பண்டிதர்களாக மாற்றுபவனாகவும் பகவான் விஷ்ணுவின் விஷ்ணுவை வழிபடும் முறையை கற்றுக்கொள்பவனாகவும் மேலும் விஷ்ணுவை அல்லது தேவர்களையும் வழிபடும் முறையை பிறருக்கு போதிப்பவனாகவும் இருப்பதில் திருப்தியடைய வேண்டும் ஒரு பிராமணன் ஊதியம் இல்லாமல் இதை செய்ய வேண்டும் ஆனால் ஒரு மனிதனாக வாழ்வது எப்படி என்பதை தன்னால் போதிக்கப்படுபவனிடமிருந்து தானம் பெற பிராமணன் அனுமதிக்கப்படுகிறான் சத்திரியர்களை பொறுத்தவரை அவர்கள் நிலத்தின் அரசர்களாக இருக்க வேண்டியவர்கள் விவசாயம் பசு பராமரிப்பு வியாபாரம் ஆகிய செயல்களுக்காக அவர்கள் நிலத்தை வைஷ்யர்களுக்கு பிரித்துக் கொடுக்க வேண்டும் சூதிரர்கள் உடல் உழைப்பை செய்ய வேண்டும் சில சமயங்களில் அவர்கள் துணி நெய்தல் தறி நெய்தல் கொல்லான் தட்டான் பித்தளை வேலை செய்தல் முதலான தொழிற்கடமைகளில் ஈடுபட வேண்டும் அல்லது உணவு தானியங்களை உற்பத்தி செய்வதற்கு கடினமாக உழைக்க வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் பத்துடைய பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரி போல்